வணக்கம் இந்த வாரம் பேசும் புத்தகத்தில் நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் நாஞ்சில் நாடு நபர்கள் எழுதிய மிதவை அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்கப் போறோம் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்துட்டு அவர் வெளியிட்டு இருக்காரு இப்ப சமீபமா அதை டிஜிட்டலைஸ் பண்ணி புஷ்டகா டிஜிட்டல் பப்ளிகேஷன்ஸ் வந்து ரீ பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க இந்த புத்தகம் இருநூற்றி இருபது பக்கங்களை கொண்டது நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு இப்போத்தைய விலையில வந்து விற்கிறாங்க இந்த புத்தகம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பீரியட் புக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவன்டிஸ்ல வாழ்ந்த ஒருத்தருடைய ஒரு ஸ்டோரி எப்படி நரேட்டாகி போகுது தான் இந்த கதை இந்த கதையும் வந்து மொத்தம் பத்து அத்தியாயங்களை கொண்டது அதற்கு ஒரு சின்ன இன்ட்ரோவும் இருக்கு பத்து அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவ்வளோ பெரிய நாவலா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா அந்த ஒன்றுலேயும் வந்து டீட்டெயிலிங் இருக்கு இல்லையா ஒரு காட்சி விரியுது அப்படின்னா அந்த காட்சியில இருக்க பின்னணியில என்னென்ன இருக்கு அப்படின்றதுல இருந்து அந்த காட்சியில இருக்கக்கூடிய கதாமாந்தர்கள் ஒரு ஒருத்தர் யார் யார் அவர்கள் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப துல்லியமா அவர் வந்துட்டு பதிவிட்டிருக்காரு அதனாலேயே இந்த கதை கூட நம்மளும் சேர்ந்து பிரயாணம் பண்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த கதை சண்முகம் அப்படின்றவர் தான் நம்மளுடைய கதையினுடைய கதாநாயகன் சோ அவருடைய வாழ்க்கையில எங்க ஆரம்பிச்சு எங்க போய் அவர் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படின்றது தான் வந்துட்டு இந்த மொத்த புத்தகமும் முதல்ல சண்முகம் அப்படின்றவர் யாரு அவரை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன மாதிரி இருக்காங்க அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்றதற்கான ஒரு பிரீஃப் இன்ட்ரோ இருக்கு சண்முகம் அப்படின்றவர் வந்து எழுபதுகள்ல வந்துட்டு பிஏ முடிச்ச ஒரு பட்டதாரி சோ எழுபதுகள்ல பிஏ அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பெரிய அவார்டு வாங்கின மாதிரியான ஒரு உணர்வு அதுவும் தென் தமிழகத்தை சார்ந்த ஒரு குக்கிராமத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞன் பிஏ பட்டதாரி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு பட் அப்போது இருந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது வேலை தேடி ஒருத்தர் எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் அலையிறாங்க அப்படின்றது அப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது சிபாரிசு தான் ஒரு இடத்துக்குள்ள நம்மளால் வேலைக்கே நுழைய முடியும் இல்ல தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு வந்தது சண்முகம் தான் வீட்டினுடைய மூத்த பிள்ளை அவரை அவர் தலை தூக்கினா எல்லாத்தையும் வந்து கரை சேர்த்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவருடைய அப்பா வந்து அவரை வந்துட்டு படிக்க வைக்கிறாரு அவரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜ் எக்ஸாம் எழுதப்பும் போது காலேஜ் படிக்கும் சரி தன்னை வந்து அப்படி வீட்டில் தாங்கினாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காரு அதே சமயத்துல படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு அப்ளிகேஷன் போடணும் ஒரு ஜாபுக்கு அப்படின்னு ப்ப கூட நம்ம எந்த அளவுகளால் நம்மள மதிக்கப்படுறோம் அப்படின்றதுக்கான ஒரு வித்தியாசம் கொடுத்திருந்தாரு முப்பத்தி ஐந்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளால ஒரு அப்ளிகேஷன் போட முடியும் அது என்னுடைய கணக்கான அந்த முப்பத்தஞ்சு ரூபாயில எங்க அப்பா வந்து மாடுக்கு தவிடு வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாரு அப்படின்றது அவருடைய கணக்கு அப்படின்ற ஒரு அந்த கம்பாரிசன்லேயே வந்துட்டு ஒரு பொருளாதாரம் எந்த அளவில் ஒருத்தரோட ஒருத்தரோட பார்வையில் எப்படி இருக்கு இன்னொருத்தரோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல காட்டிடுறாங்க ஸோ சண்முகம் வந்துட்டு அவர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யார் யார் அவர் டெய்லியும் வந்து போஸ்ட்மேனை வந்து ஏன் ஏறிட்டு பார்த்துட்டே இருக்காரு அப்படின்றது தான் முதல் அத்தியாயம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட இருந்து தனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் வராதா தனக்கான ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காரு அவருடைய பெரியா மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு சண்முகம் அவருடைய வந்து நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன் படிச்சு முடிச்சுட்டு வா நான் உனக்கு சிபாரிசு பண்ணி உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஸோ அந்த வார்த்தையை நம்பி இரண்டு வருடங்கள் அவர் வந்து காத்திருக்காரு ஸோ அந்த காத்திருப்பினுடைய அவருடைய பெரியப்பா எந்த மாதிரியான ஒரு மனிதராக இருந்தார் அவருக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தது வாழ்க்கையின் பாடமே அனுபவம் தான் அப்படின்றது இந்த கதையில வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து எழுத்தாளர் பறைசாற்றி இருக்காரு அவருடைய பெரியப்பாவாகட்டும் ஏன் நம்மளுடைய கதாநாயகனே கூட வந்துட்டு அவருடைய அனுபவங்களின் வாயிலாக தான் நிறைய விஷயங்கள் கட்டிருக்காரு அப்படின்றத வந்துட்டு இந்த கதை படிக்கும்போது நம்மளால உணர முடியும் சண்முகத்தை பெரியப்பா வீட்டில் எப்படி பாக்குறாங்க அத பிறகாக சென்னைக்கு அவர் வேலை தேடி போகும்பொழுதுல வந்து அவர் வந்துட்டு எதிர்கொள்றாரு அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் புரியாத பாஷைகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாத்திலிருந்துமே நம்மளுடைய கதாநாயகன் அணியப்பட்டு நிற்கிறாரு இந்த கதையில வந்துட்டு நம்மளால நிறைய இடங்கள்ல வந்து உணர முடியும் அஹ் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்றவர்களுடைய வலிய வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவர் பதிவு செஞ்சிருப்பாரு எழுத்தாளர் சாப்பாட்டிலிருந்து உடுத்துற உடையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பேசும் பாஷைன்னு ஒரு ஒரு மரத்தை வந்து வேரோடு புடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டா எப்படி அது வந்துட்டு அந்த இடத்துல சர்வே வாகுமா ஆகாதான்ற ஒரு உணர்வு இருக்குமோ அதே போலதான் ஒரு மனிதன் இருக்கும் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவன் பார்க்குற எல்லாமே புதுசா இருக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு அவருடைய நண்பரும் அவரும் ஸ்வீட் கடைக்கு போயிருப்பாங்க அந்த ஸ்வீட்டை வந்து அவரால் எப்படி எடுத்து சாப்பிட்றது அந்த ஸ்பூன்ல அப்படின்னு தெரியாம ரொம்ப திணறுவார் அந்த மாதிரி துல்லியமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் வந்து படம் பிடிச்சி எழுதியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு மெட்ராஸ்ல நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாருன்னா வேறு ஒரு சிபாரிசு நபர் மூலியமாக பம்பாயில் வந்துட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடி போறாரு பம்பாய் போறவர் சுத்தமாக மொழியும் வேற மாதிரி இருக்கு புரியாத மொழி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கிருந்து வராங்க ஏன்னா மராட்டிய மக்கள் இருப்பாங்க குஜராத்திய மக்கள் இருப்பாங்க பஞ்சாபி மக்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கலவையான மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல பொருந்தி போவோமா அப்படின்ற கேள்விகளோடு அவர் வந்து பம்பாய் போறாரு இந்த புத்தகத்தில் மெட்ராஸ் அவர் அதிகம் எழுதினாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பம்பாயை தான் அதிகம் கவர்ந்திருக்காரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா பம்பாயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள் சந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய முட்டுக்கடை அங்கே இருக்கக்கூடிய பேக்கரி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக பதிவிட்டிருந்தாரு எழுத்தாளர் அவருடைய ஆசிரியர் குறிப்பை பற்றி நான் படிக்கும்பொழுது தான் எழுத்தாளர் வந்து பம்பாயில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு அவருடைய அந்த அனுபவங்களும் இந்த புத்தகத்திற்கு ரொம்பவும் உதவியாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது அந்த அளவிற்கு பம்பாயில் வாழ்ந்த ஒருத்தரால் மட்டும்தான் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை கவர் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்ற அளவிற்கு மொத்தமான ஒரு பம்பாயை அதாவது எழுபதுகளில் இருந்த பம்பாயை வந்து நம்ம கண் முன்னாடி விரிச்சு காட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம் பம்பாய்க்கு போன சண்முகமுக்கு அங்கே போயும் வேலை கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அவரும் அங்கேயும் அலக்கடிக்கப்படுறாரு தெரிஞ்சவர்கள் மூலியமாக ஒரு ஒரு காரணங்கள் அதாவது இப்படியெல்லாம் காரணங்கள் இருக்குமா அப்படின்ற அளவிற்கான காரணங்கள் வந்து அவருக்கு கிடைக்க அதன் மூலியமாக அவருக்கு வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டுட்டே வந்தது ஒரு கட்டத்தில் வந்துட்டு எந்த வேலைனாலும் நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு அவர் ஒரு சின்ன வேலை அதாவது ஸ்டாம்பில் வந்து பேர் எழுதுகிற வேலை வந்துட்டு கிடைக்கிது ஸோ அந்த வேலையை வந்துட்டு கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வர செய்கிறாரு சாப்பாடு நேரம் அந்த மாதிரியான இடைப்பட்ட நேரங்களை தவிர மற்ற எப்பவுமே எழுந்து போகாமல் அந்த வேலையை கண்டினியூஸாக செய்கிறாரு அதற்காக ஒரு நாற்பத்தைந்து ரூபாய் கிடைக்குது அந்த ரூபாயை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே ஓட்டலாம் அப்படின்ற ஒரு துணிவு வருது தானும் வேலை செஞ்சு ஏதோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் அவருக்குள்ள எட்டி பார்க்குது அதன் பிறகாக எந்த வேலைனாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் வந்துட்டு அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது அது எந்த மாதிரியான ஒரு வேலை அங்கே இருக்க மக்கள் இவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் தான் கதை கிட்டத்தட்ட தன்னுடைய இடுப்பளவு தன்னுடைய பேண்டோட அளவு வந்துட்டு குறைஞ்சி அதை வந்து ரெண்டு சுற்று சுருட்டி அவர் போட்டுட்டு அதே போல சட்டை வரும்பொழுது நல்லா ஃபிட்டான சட்டை தச்சுட்டு வந்திருப்பார் ஆனால் அது பிறகாக வேற்று உணவு எடுத்துக்கொண்டதுனால உடம்பு மெலிஞ்சி அவருடைய உடம்பு எந்த மாதிரி ஆகுறதுன்றதுல அங்கே போய் ரூம் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ இருக்கும் பொழுது ஒரு ரூம் நமக்கு கிடைக்குமா இப்போ நிறைய வந்துட்டு நிறைய இடங்கள் தங்கும் வசதி எல்லாமே இருக்கு பட் அந்த காலகட்டத்தில் தங்குறது அப்படின்றது அவ்வளவு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்தது அங்க போய் தனக்கு தெரிந்த தன்னோட ஒத்துப்போகக்கூடிய மனிதர்களை வந்து நம்ம வந்துட்டு அரை கூட இருக்கவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அறையில் நம்மளால் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப துல்லியமாக இருந்தது இந்த கதையை அவர் எப்படி அழகாக கொண்டு போய் முடிப்பார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது எனக்கு கடைசியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சோகத்தோடு அவர் முடிச்சிருக்காரு என்ன என்ன அளவில் வந்துட்டு இந்த கதையை இவ்வளோ துல்லியமாக எடுத்துக்கொண்டு போய் கடைசியில் ஒரு ஒரு சின்ன வெளிச்சம் காட்டி இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்தது ஆனால் அந்த முடிவு தான் வந்துட்டு மேபி இந்த புத்தகத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எனக்குள்ளே வச்சு தூங்க விடாமல் பண்ணதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு வாசிக்கும் பொழுது நம்மளும் ஒரு எழுவதுகள்ல இருக்க ஒரு பட்டதாரியாக இருக்கும் பொழுது குடும்ப சுமையும் சேர்த்துட்டு வேலை தேடி அலைது அங்க போய் அங்க இருக்க மக்களோடையும் ஒட்ட முடியாம அங்க இருக்க சந்தோஷத்தையும் எடுத்துக்க முடியாம திண்டாடுற ஒரு இருதலை கொல்லி நிலையில இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எந்த மாதிரியெல்லாம் பாடுபடுறான் அப்படின்றத வந்து நம்மளும் கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வை வந்து இந்த புத்தகம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த புத்தகம் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் அந்த ஒரு ஒரு உணர்வில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஹாப்பி ஈவினிங் நன்றி